நேற்று வெளியாகிய வேட்டையின் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் மிகப்பெரிய அளவு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ட்ரெண்டிங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ட்ரெண்டிங்கை பொறுத்தவரையும் தான் அதனுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு கணிப்பாங்க. வியூஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் பாட் வியூஸ்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் யூடியூப் எடுக்காது, அதனுடைய ட்ரெண்டிங்கை தான் அது எடுக்கும். அந்த ட்ரெண்டிங்கில் நம்ம இருந்தோன்னா அதுதான் மிக சரியான ஒரு வரவேற்பு அப்படின்னு எடுத்துக்க முடியும். இப்போ வேட்டையன் ட்ரெய்லர், வேட்டையன் த ஹண்டர் ட்ரெய்லர் தான் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ட்ரெய்லர் வந்து நம்பர் ஒன்ல இருக்குது. என்னென்ன லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மூணு லாங்குவேஜ்லேயும் நம்பர் ஒன்ல இருக்குது. கனடா, கனடா மொழியில் மட்டும் கொஞ்சம் நம்பர் ஒன்னு பேரில். அப்போ பெங்களூர் ரசிகர்களே, தமிழில் மட்டும் பார்க்காதீங்க, கன்னடத்துலையும் பாருங்கப்பா, சொல்லுங்கள், சொல்லி அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடணும், புரியுதா? அதுவும் நம்பர் ஒன்னுக்கு வந்துடணும். தலைவர் எங்கேயுமே நம்பர் ஒன்னாக இருந்தால் நமக்கு அது சந்தோஷமாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இவங்க ரியல் பேன் இண்டியா படம், பேன் இண்டியா படம்லாம் சில பேர்லாம் கம்பு சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அவனுக்கு படம்லாம் அந்த இடத்துல ட்ரெண்டிங் பத்துக்குள்ளே கூட வராதுங்க, தெரியவே தெரியாது. ஆனால் இவருடைய படம் எங்கு போனாலும் அங்கே நம்பர் ஒன்ல இருக்க. இதுதாங்க த ஹண்டர், த வேட்டையனுடைய ரியல் ஸ்பெஷல். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய உயரம் என்னன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்வேன், அவருடைய உயரம் இமயமலை அளவு. நீங்கள் மற்ற நடிகர்கள், இங்கே தமிழ் நடிகர்லாம் சில பேர் அவரோடலாம் கம்பேர் பண்ணுறீங்க, அவங்களாம் பரங்கி மலை அளவு கூட வரலங்க. ஆனால் வந்தது போல் அவங்களுக்குள்ளே பேசிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ரஜினிகாந்த் ரசிகர்கள் நீங்கள் என்றைக்குமே இமயமலை அங்கே தான் இருக்கணும். அப்போ இந்த ரிசல்ட்டை பார்த்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சோசியல் மீடியாவில் அடித்து தூக்கிது. இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி ரசிகன் வந்து என்றைக்குமே உண்மையே பேசுவாப்பில், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. அதேமாரி இது வந்து ஆர்கானிக்காக இந்த வியூஸ் வந்து போயிட்டுருக்குங்க. நான் விசாரித்த வரையும், நான் கேள்விப்பட்ட வரையும், படம் பார்த்த நண்பர்களை வந்து நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது, அந்த சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் விசாரித்த வரையும் சொல்கிறாங்க, அந்த 2.5 மணி நேரம் படம் போகிறதே, 2:40, 2:42 போகிறது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான். நிறைய இன்வெஸ்டிகேஷன், நீங்கள் சமீபத்தில் பார்த்த கதைகளும், அதாவது நம்ம கனெக்ட் ஆகுவோமாங்க படத்தோட, அது ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஃபீலிங். இதில் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறாங்க. அது அந்த மாதிரி பாசிட்டிவான அவுட்புட் வர நமக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம் எப்படி பார்க்குறீங்க. நம்பர் ஒன்ல இருக்குது மூணு லாங்குவேஜ்லேயும், 4வது லாங்குவேஜ்லேயும் நம்பர் ஒன் எடுத்துகிட்டு வர. பெங்களூர் ரசிகர்களே உங்கள் பொறுப்பு தான் அது, பெங்களூரில் கர்நாடகா ரசிகர்களே உங்கள் பொறுப்பு, நீங்களும் நம்பர் ஒன்ல இருக்கணும், சரியா?